ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் கீ ஹோம். நான் கார்த்திக். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்டை கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், விபிசினா என்ன, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது. செகண்ட், என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் ஒரு விபிசியை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவை, அதோட எக்ஸ்பிளனேஷன். தேர்ட், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சப்நெட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது. அண்ட் ஃபோர்த், நேட் இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். பிஃபோர் தட், விபிசி அப்படின்னா என்னன்ற டெஃபினேஷனை இங்கே நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை என்ன அப்படின்ற ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது என்னன்னா, ஏடபிள்யூஎஸ் என்விரான்மெண்ட்டில் உங்களோட நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செக்யூர் வேல மேனேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் போடுற பவுண்ட்ரிக்கு பேர் தான் விபிசி, அதாவது வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்றது. ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனன்ட்ஸ், நம்பர் ஒன் வந்து IGW, அதாவது இன்டர்நெட் கேட்வே. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இன்ஸ்டன்ஸ்க்கு இடைப்பட்ட கம்யூனிகேஷன் அஸ் வெல் அஸ் விபிசியிலேருந்து இன்டர்நெட்டுக்கு இடைப்பட்ட கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணுறது தான் IGW அப்படின்றது. செகண்ட், சப்நெட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு நெட்ஒர்க்கை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபியை வச்சு மோர் தென் ஒன் நெட்ஒர்க்கை டிவைட் பண்ணக்கூடியது பேர் தான் சப்நெட்டிங் அப்படின்றது. தேர்ட் காம்பனன்ட் வந்து ரவுட் டேபிள். ரவுட் டேபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே டிராஃபிக் எந்த மாதிரிலாம் ஃப்ளோ ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரவுட்டிங் பாலிசி மூலிமா டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ரவுட் டேபிள் அப்படின்றது. அண்ட் நம்பர் ஃபோர் வந்து நேட் கேட்வே. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கேட்வே தான் நேட் கேட்வே. ஸோ இந்த நாலு காம்பனண்ட்டை இன்றைக்கி நம்ம விபிசி க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் விபிசினா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட ஹோம் பேஜ் பார்க்கலாம், அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸோட ஹோம் பேஜையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதில் உங்களோட ஹோம் பேஜில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் போடுவீங்க, ஃபோட்டோ ஷேர் பண்ணுவீங்க, அண்ட் ஆல்சோ வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ப்ரைவேசி செட்டப் பண்ணுவீங்க. அதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்கணும், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரைவேசி ஆர் செக்யூரிட்டி செட்டப் பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ணுறது, அதாவது விபிசி அப்படின்ற கான்செப்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு இன்ஃப்ராவில் நீங்கள் ஒரு விபிசி அப்படின்ற ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே உங்களோட தேவையான ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு பேர் தான் வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் விபிசி அப்படின்னா என்னன்றதுக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கம். ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபி ரேஞ்சை இங்கே நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா, இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபிஸ் ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதை நான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அஜெண்டா என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட், விபிசி அப்படின்னு ஒரு பவுண்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு அஸ்பர் ஏடபிள்யூஎஸ் ஸ்டாண்டர்டில் ஐபி அசைன் பண்ணுறேன். அதை வந்து சிஐடிஆர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஐடிஆர்னா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்றது தான் அதுக்கு பேர். ஸோ இதில் வந்து நான் /16 அப்படின்ற ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். /16லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் எந்த ரேஞ்ச் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 16 அப்படின்ற ரேஞ்ச் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ரெண்டு ஸ்லைஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பப்ளிக் சப்நெட்டுனும் இன்னொன்று வந்து ப்ரைவேட் சப்நெட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே 2 டிஃப்ரெண்ட் ஐபி ரேஞ்சில் 2 பப்ளிக் சப்நெட்டும், ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே 2 டிஃப்ரெண்ட் ஐபி ரேஞ்சில் 2 டிஃப்ரெண்ட் ப்ரைவேட் சப்நெட்டும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் பப்ளிக்கில் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பப்ளிக் 1 சப்நெட் அண்ட் பப்ளிக் 2 சப்நெட் அப்படின்னு நான் நேமிங் கொடுத்துக்கிறேன். ப்ரைவேட்டில் க்ரியேட் பண்ணுறது வந்து ப்ரைவேட் 1 சப்நெட் அண்ட் ப்ரைவேட் 2 சப்நெட் அப்படின்னு நேமிங் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்சோ ஐபி வந்து 192.168.1.0/24 அப்படின்ற ரேஞ்ச் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மீதி இதுக்கெலாம் 2.0, 3.0, and 4.0 ரெஸ்பெக்டிவ்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் IGW மூலமா இந்த விபிசி பவுண்டரிக்கு நான் இன்டர்நெட் கொண்டு வர போகிறேன். அதே மாதிரி அதில் டிராஃபிக் எந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும் அப்படின்றத ரவுட்டிங் டேபிளுக்குள்ளே நான் ரவுட்டிங் பாலிசி எழுதிடுவேன். ஸோ பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே ஒரு பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றதையும், ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை நேட் இன்ஸ்டன்ஸ் மூலயமா எப்படி இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற லேப் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் சப்நெட்ன்றது ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட் ஃபேஸிங். ப்ரைவேட் சப்நெட் வென் எவர் ரெக்வயர்ட் இட் ஷுட் பி அன் இன்டர்நெட் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி. இன்டர்நெட் ஃபேஸிங் அப்படின்னா வெப் சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஆல்வேஸ் எதுக்கெல்லாம் எந்த மாதிரி சர்வருக்கெலாம் இன்டர்நெட் ஆல்வேஸ் அவசியமோ அதை பப்ளிக் சப்நெட்லேயும், எதுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது வெரி ஆஃபன் தேவைப்படாது அப்படின்றதெல்லாம் ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளேயும் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எப்போல்லாம் தேவையோ இன்டர்நெட் தேவையோ த்ரூ நேட் இன்ஸ்டன்ஸ் மூலமா அதுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம லேப் செஷன். ஸோ இந்த பர்டிகுலர்
ஸ்லைடை நீங்கள் டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ லேபுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம முன்னாடியே க்ரியேட் பண்ண AWS அக்கௌண்ட் லேபுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் அது. நீங்கள் நார்மலாக என்டர் ஆகும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் உங்களுக்கு காட்டும். 1 மினிட், நான் அந்த பேஜை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன். ஸோ இந்த பேஜ் தான் அது. ஸோ உங்களோட மேனேஜ்மெண்ட் கன்சோல், ஸோ இதுக்குள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட் சர்வீஸில் இந்த சர்ச் பாரில் விபிசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. விபிசி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டயக்ராமை நான் உங்களுக்காக மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த லேப் செஷனை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த நேம் அண்ட் ஐபி ரேஞ்சை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அந்த இந்த விபிசியோட சிஐடிஆர் ரேஞ்சும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விபிசிக்குள்ளே போகும்போது இதுதான் ஃபஸ்ட் விசார்டாக வரும். அதில் யுஆர் விபிசி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற யுஆர் விபிசியை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விபிசிஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுறனால க்ரியேட் விபிசி கொடுங்க. நேம் கொடுங்க உங்களோட விபிசிக்கு. டெஸ்ட் ஐஃபன் விபிசின்னு நான் கொடுக்குறேன். அதோட ஐபி ரேஞ்ச் அஸ் பர் த டயக்ராம் 192.168.0.0/16 அப்படின்ற சிஐடிஆர் ரேஞ்சில் நான் கொடுக்குறேன். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிளாக் சைஸ் மஸ்ட் பி பிட்வீன் 16 சப்நெட் மாஸ்க் அண்ட் 28 நெட் மாஸ்க்குள்ளே தான் இருக்கணும். நான் அதை வந்து 16 அப்படின்றத வந்து விபிசிக்கு நான் எடுத்துக்கிறேன். சிஐடிஆர் ரேஞ்ச் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கோங்க அந்த செட்டப்பை. ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட விபிசி க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட விபிசி அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஹியர். சப்நெட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். 4 டிஃப்ரெண்ட் சப்நெட் நான் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, பப்ளிக் 1, பப்ளிக் 2, ப்ரைவேட் 1 அண்ட் ப்ரைவேட் 1 அண்ட் ப்ரைவேட் 2. ஸோ அதை தான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். சப்நெட்டில் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் சப்நெட் கொடுங்க. நேம் வந்து பப்ளிக் 1-சப்நெட். விபிசி வந்து எந்த விபிசின்னு கேட்குது. நம்ம க்ரியேட் பண்ண டெஸ்ட் விபிசியாக இங்கே மெர்ஜ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஓகியோ அப்படின்ற ரீஜனில் 3 different அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ அதில் நான் ஃபஸ்ட் அவைலபிலிட்டி ஜோனை வந்து பப்ளிக் 1க்கு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ஐபி ரேஞ்ச் அஸ் பர் டயக்ராம் 168.1.0/24 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்படியே க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் ஆகிடுச்சு. சேம் வே, சேம் வே பப்ளிக் 2க்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். விபிசி வந்து டெஸ்ட் விபிசி, அவைலபிலிட்டி ஜோன் வந்து இங்கே நான் பி சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் இதுக்கு ஏ சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே செகண்ட் சப்நெட்டுக்கு வந்து பி சூஸ் பண்ணியிருக்கோம். ஐபி ரேஞ்ச் அஸ் பர் த டயக்ராம் 2.0 கொடுக்குறோம். க்ரியேட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் சப்நெட், ப்ரைவேட் 1 சப்நெட், விபிசி சேம் டெஸ்ட் விபிசி. ஸோ இதுலேயும் அதே மாதிரி பப்ளிக் 1க்கு 2A செலக்ட் பண்ணோம், அதே மாதிரி ப்ரைவேட் 1க்கு 2A செலக்ட் பண்ணிக்கிறோம். ஐபி ரேஞ்ச் அஸ் பர் டயக்ராம் 3.0. அதுக்கப்புறம் ப்ரைவேட் 2 சப்நெட், விபிசி அகைன் டெஸ்ட் விபிசி, அவைலபிலிட்டி ஜோன் பப்ளிக் 2க்கு வந்து 2B செலக்ட் பண்ணோம், அதே மாதிரி ப்ரைவேட் 2க்கும் 2B. ஐபி ரேஞ்ச் ஆஸ் பர் டயக்ராம் 4.0. ஸோ இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான 4 டிஃப்ரெண்ட் சப்நெட் ஸ்லைஸ் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. பப்ளிக் 1, பப்ளிக் 2, ப்ரைவேட் 1, ப்ரைவேட் 2, அதோட ஐபி ரேஞ்சஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு. ஸோ இதில் 251 ஐபிஸ் ஒவ்வொரு சப்நெட்டுக்குள்ளேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் 251 மிஷின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலான்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அவைலபிலிட்டி ஜோன்ஸ் 2A 2Aலையும் 2B 2Bலையும் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு சப்நெட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ரவுட்டிங் டேபிள். முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரைவேட்டுக்கு ப்ரைவேட் ரவுட் டேபிள், ப்ரைவேட் சப்நெட்டுக்கு ப்ரைவேட் ரவுட் டேபிள், பப்ளிக் சப்நெட்டுக்கு வந்து பப்ளிக் ரவுட் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு க்ரியேட் ரவுட் டேபிள்
public hyphen rt அப்படினு வச்சிங்க ரவுட் டேபிள் அப்படினா vpc again test vpc தான் நம்ம எல்லாமே test vpc குள்ள தான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அதனால தான் வந்து vpc எல்லாமே test நம்ம கிரியேட் பண்ண test vpc நான் சாய்ஸ் பண்றேன் கிரியேட் கொடுத்துருங்க public route table create ஆயிடுச்சு same way private க்கும் கிரியேட் பண்ணிங்க route table under test vpc so private route table create ஆயிடுச்சு next internet gateway as per the diagram create internet gateway test hyphen igw sorry ig W அப்படின்னு நேம் வச்சுக்கோங்க கிரியேட் கொடுத்துருங்க ஸோ இன்டர்நெட் கேட்வே அதாவது டெஸ்ட் ஐஜிடபிள்யூ கிரியேட் பண்ணியிருக்கீங்க இங்கே வந்து டிட்டாச்சு அப்படின்னு காட்டுது அதாவது இந்த பர்டிகுலர் ஐஜிடபிள்யூ இன்டர்நெட் கேட்வேயை இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு விபிசி கூடையும் அட்டாச் பண்ணல அப்படின்றது தான் இங்கே டிட்டாச்சு அப்படின்னு காட்டுது ஸ்டேட்டஸ் ஸோ இதை நம்மளோட டெஸ்ட் விபிசி கூட அட்டாச் பண்ணணும் ஸோ அதுக்கு ஆக்ஷனில் கிளிக் பண்ணி அட்டாச் விபிசின்னு கொடுங்க எந்த விபிசி கூட அட்டாச் பண்ணணும்னு கேட்குது ஸோ டெஸ்ட் விபிசி அப்படின்னு கொடுத்துட்டு அட்டாச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே அட்டாச்ன்ற ஸ்டேட்டஸ் வந்துடும் ஸோ இப்போ இன்டர்நெட் கேட்வே வந்து நம்மளோட டெஸ்ட் விபிசி கூட அட்டாச் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா சப்நெட்ஸ் இதில் நான் அஸ் பர் த டயக்ராம் வந்து ஃபஸ்ட் பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே ஒரு பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதை நான் ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை நான் இப்போ பண்ணலாம் ஸோ இங்கே இசி டூ அதாவது சர்வீஸ்க்குள்ளே போயிட்டு இசி டூனால் ஆல்ரெடி பண்ணனால இங்கே இருக்குது ஸோ ரைட் கிளிக் பண்ணி புது டேப்ல ஓப்பன் பண்ணிங்க ஸோ இங்கே போயிட்டு நம்ம உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுன்றதெல்லாம் நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இன்ஸ்டன்ஸ்குள்ளே கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணி அதை அந்த பப்ளிக் சப்நெட் கூட மெர்ஜ் பண்ண போகிறோம் ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுங்க ஸோ இங்கே நான் முன்னாடி இசி டூ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது அந்த விபிசி அப்படின்ற ஒரு பேஜ் வந்துச்சு இல்லைங்களா கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் அந்த பேஜை நான் இங்கே தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணிக்கங்க ஸோ இதையும் ஃப்ரீ டேர் எலிஜிபிலிட்டியாக போயிடுங்க ஸோ இதுதான் அந்த கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம லான்ச் பண்ணலாம் இதில் எத்தனை நம்பர் ஆஃப் நம்பர் 10 கொடுத்தாலும் 10 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிரும் அட்ட டைமில் ஸோ 1 மட்டும் நான் லான்ச் பண்ணுறேன் எந்த நெட்ஒர்க்குக்கு கீழே நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்கன்னு இங்கே கேட்குது டெஸ்ட் விபிசி அப்படின்ற ஒரு நெட்ஒர்க் கீழே நான் லான்ச் பண்ணுறேன் அண்டர் எந்த சப்நெட்டுக்குள்ளே நீங்கள் போட போகிறீங்க அந்த இன்ஸ்டன்ஸ் என்ன கேட்குது நம்ம டயக்ராமில் மென்ஷன் பண்ண மாதிரி பப்ளிக் 1 அப்படின்ற சப்நெட்டுக்குள்ளே ஒரு பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் ஸோ அதனால் பப்ளிக் 1-ஐ சூஸ் பண்ணிங்க ஸோ இது வந்து ஆட்டோ அசைன் 251 ஐபி அதில் நீங்கள் அசைன் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ இதை எனேபிள் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ரேண்டமாக டைனமிக்காக ஒரு ஐபி வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸுக்கு அசைன் ஆகும் ஸோ இதுதான் இந்த டேபோட எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ மீதி எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் போயிடலாம் நீங்கள் ஸ்டோரேஜ் கேட்குது ஸோ ஆப்வியஸ்லி ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டியாக நீங்கள் போயிடுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு ஸோ 8GB SSD நெக்ஸ்ட் கொடுங்க நேம் கொடுத்துக்குங்க உங்களோட இன்ஸ்டன்ஸுக்கு பப்ளிக்கில் க்ரியேட் பண்ணனால ஐஃபன் ஐ அண்ட் எஸ் அப்படின்னு வச்சிடலாம் ஸோ புதுசாக செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்குது ஸோ டெஸ்ட் அப்படின்ற பேர் வச்சுக்கலாம் எல்லா டிராஃபிக்கையும் அலோவ் பண்ணலாம் ஸோ இது இந்த பர்டிகுலர் டேப் உண்டான எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதுதான் வந்து நம்ம எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன் ஸோ தவறாமல் எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்ணிங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கேட்ச் அப் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் ஸோ ஆல் டிராஃபிக் எனிவேர் அப்படின்னு நான் அலோவ் பண்ணியிருக்கேன் ரிவ்யூ ஆன் லான்ச் ஸோ இதுதான் ப்ரிவ்யூ பேஜ் லான்ச் கொடுங்க கீ பேர் க்ரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்குது புதுசாக ஒரு கீ பேர் க்ரியேட் பண்ணலாம் பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்னால பப்ளிக்கின்னா பேர் கொடுத்துக்கிறேன் டவுன்லோட் கொடுங்க கீ பேர்
டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனோடனே லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் இங்கே கிடைக்கும். ஸோ அவைலபிலிட்டி ஜோன் ஏல நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டன்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங், ஸ்டேட்டஸ் செக் வந்து இனிஷியலைசேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் அப்பாகிற வரைக்கும் இந்த வீடியோவை நான் பாஸ் பண்ணுறேன். எஸ் இன்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு லான்ச் ஆகிடுச்சு, 2x2 செக்கும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரவுட்டிங் பாலிசி எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரவுட் டேபிளுக்குள்ளே போங்க. பப்ளிக் ரவுட் டேபிளை சூஸ் பண்ணுங்கள். இதுதான் அதோட சம்மரி. ரவுட்ஸ்க்குள்ளே போங்க. ஸோ இங்கே வந்து எடிட் ரவுட்ஸ், அதாவது நம்ம இப்போது IGW வந்து VPC அப்படின்ற ஒரு பார்டர் கூட நம்ம சேர்த்துருக்கோம். பட் ஸ்டில் நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து நம்ம சப்நெட் கூட இன்னும் நம்மளுக்கு கம்யூனிகேட் ஆகலை. ஸோ அதுக்காக தான் ரவுட்டிங் பாலிசி எழுதுகிறோம். ஸோ இதில் ஆர்டர் அவுட் கொடுங்க. ஸோ ஆல் டிராஃபிக் 0.0.0 கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட IGW அப்படின்ற நம்ம க்ரியேட் பண்ணிங்களா அதோட ஐடியை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு கொடுங்க. டெஸ்ட் IGW நம்ம க்ரியேட் பண்ணிங்களா அதுதான் இது. ஸோ அதை இங்கே கொடுத்துட்டு சேவ் ரவுட்ஸ் கொடுங்க. சேவ் ஆகிடுச்சு ரவுட்டு. சப்நெட் அசோசியேட் பண்ணணும் இதில். ஸோ இது பப்ளிக் ரவுட் டேபிள். அஸ் பர் டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரவுட் டேபிளில் வந்து நம்ம ரெண்டு சப்நெட் கூட வந்து நம்ம இணைச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம அங்கே டெக்ளேர் பண்ணணும். ஸோ அசோசியேட் பண்ணுங்கள் எடிட் சப்நெட் அப்படின்னு கொடுத்துட்டு பப்ளிக் 1 அண்ட் பப்ளிக் 2 வந்து அசோசியேட் பண்ணிடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அசோசியேட் ஆகிடும். ஸோ ரவுட் டேபிளில் வந்து அஸ் பர் த டயக்ராம் IGW இந்த பவுண்ட்ரிக்கு வந்திருக்கு. அஸ் பர் ரவுட்டிங் பாலிசி நம்ம பாலிசி எழுதுகிறோம். IGW வந்து இந்த பர்டிகுலர் சப்நெட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி எழுதியிருக்கோம். இங்கே ரோட் ஆல் டிராஃபிக் IGW வழியாக இந்த ரெண்டு சப்நெட்டுக்கு வாங்க அப்படின்ற பாலிசியை இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ போய் நம்ம அந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி எடுத்துக்குங்க. சாரி, பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிக்கங்க. மொபைல்ஸ்குள்ளே போயிடுங்க. நியூ செஷன் SSH பப்ளிக் ஐபியை பேஸ்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் டிஃபால்ட் யூசர் நேம் EC2-user அட்வான்ஸ் SSH கீபேர் நம்ம டவுன்லோட் பண்ண கீபேர் பப்ளிக் கீ ஓகே கொடுத்துருங்க. இன்ஸ்டன்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்ருக்கோம். இப்போ நம்ம கீ அத்தன்டிகேட் ஆகிட்டு இன்ஸ்டன்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸுக்கு இன்டர்நெட் கிடைக்குதா அப்படின்றது தான் நம்மளோட டெஸ்ட். பிங் ஸ்பேஸ் எஸ் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் வருது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அஸ் பர் த டயக்ராம் ஒரு பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே ஒரு பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு IGW-ல இருந்து இன்டர்நெட் த்ரூ ரவுட்டிங் பாலிசி வழியாக கொண்டு வரோம். ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் நேட் இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி த்ரூ நேட் இன்ஸ்டன்ஸ் வழியாக அந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதை எக்ஸிட் கொடுத்துருங்க இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை. எஸ் எக்ஸிட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போது அதே இன்ஸ்டன்ஸ்குள்ளே ரெண்டு, அதாவது ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸையும் நேட் இன்ஸ்டன்ஸையும் லான்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் நேட் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிடலாம். அது எப்படி லான்ச் பண்ணுறதுன்றதை இங்கே நான் காட்டுறேன். நேட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றப்போ கான்செப்ட் வரும்போது அதை கம்யூனிட்டி AMI அப்படின்றதுக்குள்ளே தான் நீங்கள் போய் எடுக்கணும் அதோட இமேஜை. ஏன்னா நேட்டுக்கு வந்து தனி இமேஜஸ் வந்து அமேசான்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி AMக்குள்ளே போயிட்டு சர்ச்சில் NAT நேட் அப்படின்னு நடிச்சு சர்ச் கொடுங்க. ஸோ நேட் ரிலேட்டட் அமேசான் AMI எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் ரேண்டமாக எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டிலேயே நீங்கள் போகலாம். ஸோ நான் ஆல்சோ இங்கேயும் அதே தான், எந்த VPC கீழே டெஸ்ட் VPC. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது நேட் இன்ஸ்டன்ஸ். அது அஸ் பர் த டயக்ராம் நேட் இன்ஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இன்டர்நெட் ஃபேஸிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸுக்கு இன்டர்நெட் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக நம்ம நேட் இன்ஸ்டன்ஸை பப்ளிக் 2, அதாவது அஸ் பர் டயக்ராமே தான் இதுவும் நேட் இன்ஸ்டன்ஸை பப்ளிக் 2க்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இங்கே டெக்ளேர் பண்ணுறோம். டெஸ்ட் VPC குள்ளே பப்ளிக் 2 அப்படின்ற சப்நெட்டுக்குள்ளே அகெயின்
ஏதாவது ஒரு ஐபி, அந்த 251 ஐபியில் ஏதாவது ஒரு ஐபி இதுக்கு அசைன் ஆகணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், பை டிஃபால்ட் இங்கே மேக்னெட்டிக் ஸ்டாண்டர்ட்னு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எஸ்எஸ்டி அப்படின்னு ஆல்வேஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஐஆப்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இது ரொம்ப ஸ்லோ தான். ஸோ இதுவும் கம்பேர் டு எஸ்எஸ்டி, இது ரெண்டுமே உங்களுக்கு ஐஆப்ஸ் அஸ் வெல் அஸ் ஆப்ரேஷன் ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் வந்து ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், இதுக்கு நேம் கொடுத்துருங்க, நாட் இன்ஸ்டன்ஸை கொடுத்துடலாம், என்எஸ். நெக்ஸ்ட், ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, டெஸ்ட் ஆல்வேஸ் அலோ ஆல் டிராஃபிக் அப்படின்னு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ரிவ்யூ ஆன் லான்ச், லான்ச் இதுக்கும் நீங்கள் புதுசாக கீப்பர் செட் பண்ணிக்கங்க, நாட் கீன்னு வச்சுக்கோங்க. டவுன்லோட், டவுன்லோட் ஆகி முடித்த உடனே நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ், ஸோ இதுவும் லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். லான்ச் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் நார்மல் ஏஎம்ஐலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம், கம்யூனிட்டி ஏஎம்ஐக்கு போக தேவையில்லை. நேட் இன்ஸ்டன்ஸ் மட்டும் கம்யூனிட்டி ஏஎம்ல ஏஎம்ஐக்குள்ளே போயிட்டு நேட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏஎம்ஐ தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இது நீங்கள் நார்மல் குவிக் ஸ்டார்ட்லேயே ஏதாவது ஒரு ஏஎம்ஐ இமேஜை நீங்கள் எடுத்து ரன் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட் வேல்யூலேயே நான் போகிறேன் எல்லாமே. ஸோ இது டெஸ்ட் விபிசி, இங்கே என்ன சேஞ்ச் அஸ் பர் த டயக்ராம், ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை நம்ம ப்ரைவேட் ஒன் அப்படின்ற சப்நெட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைவேட் ஒன் அப்படின்ற சப்நெட்டை சூஸ் பண்ணிங்க. இங்கே நான் வந்து ஐபி எனேபிள் பண்ண போகிறதில்ல, சின்ஸ் இட் இஸ் அ ப்ரைவேட் சப்நெட், அதாவது ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்ன்றனால நான் இந்த ஆட்டோ அசைன் ஐபியை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட், இதுவும் டிஃபால்ட். நெக்ஸ்ட், நேம் கொடுத்துருங்க, ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட், எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் விச் இஸ் டெஸ்ட். ரிவ்யூ ஆன் லான்ச், லான்ச் பப்ளிக் கீ அப்படின்னு கொடுத்துருங்க. சாரி, இது வந்து ப்ரைவேட் இல்லைங்களா, கிரியேட் நியூ அண்ட் ப்ரைவேட் கீ. ப்ரைவேட் இன்ஸ்ட் லான்ச் பண்ணுறீங்க, அதை ஐடென்டிஃபிகேஷனுக்காக ப்ரைவேட் கீ அப்படின்னு நான் நேம் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ லான்ச், ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸும் இப்போ லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நாட் இன்ஸ்டன்ஸ் அஸ் வெல் அஸ் பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இது அப் அண்ட் ரன்னிங்கில் வர்றது வரைக்கும் இந்த வீடியோவை நான் பாஸ் பண்ணுறேன். எஸ், இப்போ உங்களுக்கு நாட் இன்ஸ்டன்ஸும் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸும் அப் அண்ட் ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரவுட்டிங் பாலிசி எழுத போகிறோம், அதாவது ப்ரைவேட் ரவுட்டிங் பாலிசி எழுத போகிறோம். ஸோ நீங்கள் ரவுட் டேபிளுக்குள்ளே போங்க, ரவுட் டேபிளுக்குள்ளே போய்ட்டு ப்ரைவேட் ரவுட் டேபிளை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதோட ரவுட்ஸ் குள்ளே போய்ட்டு எடிட் ரவுட்ஸ் கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் ஆஸ் பர் த டயக்ராம் இந்த நாட் இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா டிராஃபிக்கும் வந்ததுக்கப்புறமா த்ரூ நேட்டிங்கில் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸுக்கு இன்டர்நெட் கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்ம இங்கே டெக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரவுட் டேபிளில் நம்ம டெக்ளேர் பண்ண போகிற ரவுட்டிங் பாலிசி என்னென்னா, எல்லா டிராஃபிக்கும் அதாவது 0.0.0 அப்படின்ற டிராஃபிக் வந்து டில் நாட் இன்ஸ்டன்ஸ், நாட் இன்ஸ்டன்ஸோட ஐடியை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ நாட் இன்ஸ்டன்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டன்ஸ் ஐடியை காப்பி பண்ணிக்கங்க, அதை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நாட் இன்ஸ்டன்ஸ் சேஃப் ரவுட்ஸ். ஸோ எல்லா டிராஃபிக்கும் த்ரூ டூ நாட் இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இப்போ வந்துடும். ஸோ சப்நெட் அசோசியேட், நம்ம பப்ளிக் சப்நெட்டுக்கு வந்து பப்ளிக் சப்நெட் க்ரியேட் பண்ணதை வந்து ரவுட் டேபிளில் நம்ம அசோசியேட் பண்ணோம், ப்ரைவேட்டுக்கு வந்து ப்ரைவேட் ஒன் அண்ட் ப்ரைவேட் டூ வந்து அசோசியேட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஸோ ரெண்டு சப்நெட்டும் இங்கே அசோசியேட் ஆகிடுச்சு. ஸோ ரவுட் டேபிள் எழுதியாச்சு, சப்நெட்டையும் அசோசியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் நாட் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ணுங்கள் த்ரூ பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிக்கோங்க, மொபைக்ஸ்குள்ளே போய்ட்டு நியூ செஷன்
SSH IP EC2-user advanced. இப்போ நம்ம access பண்ணுறது NAT instance. So NAT கீயை choose பண்ணுங்க. NAT instance open ஆக start ஆயிடுச்சு. So NAT instance குள்ள நீங்க வந்துட்டீங்க. NAT instance வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்குது. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி NAT இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் NAT இன்ஸ்டன்ஸுக்கு இன்டர்நெட் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த NAT இன்ஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டு உங்களோட ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கு நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃப்ரம் NAT இன்ஸ்டன்ஸ்லேருந்து உங்களோட பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் சாரி ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணு கூடனே இந்த பின்னாடி பார்த்தீங்களா 192.168.3.105 அந்த ஐபி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் NAT இன்ஸ்டன்ஸில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்களால அந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ NAT இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே போங்க. ஸோ இந்த NAT இன்ஸ்டன்ஸில் இருந்துட்டு சூடுக்குள்ளே போயிடுங்க. எல்எஸ் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு கீபேரும் இங்கே காட்டலை. ஸோ இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறனால ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸோட கீபேரை நீங்கள் இங்கே கொண்டு வரணும், அதாவது அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இங்கே மொபோஎக்ஸ்லேயே இருக்குது, மேலே இங்கே அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட் கீயை செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே அப்லோட் 0% காட்டுது இல்லைங்களா, இது 100% ஆனவுடனே நீங்கள் எஸ் 100 ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எல்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைவேட் கீ இங்கே காட்டும். ஸோ அகெயின் நீங்கள் உங்களோட ப்ரௌசருக்கு போங்க, அந்த ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பர்மிஷன் கொடுக்க சொல்லியிருக்கு, chmod ரீட் பர்மிஷன் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அந்த ப்ரைவேட் கீக்கு. ஸோ மொபைக்ஸ் ரைட் கிளிக் பேஸ்ட் chmod 400 ப்ரைவேட் கீ, அதாவது ரீட் ஆப்ஷன் என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இப்போது இந்த ப்ரைவேட் கீக்கு உங்களுக்கு ரீட் ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இன் நெட்ஒர்க்கின் சாரி NAT இன்ஸ்டன்ஸில். ஸோ அகெயின் அடுத்த ஸ்டெப் SSH I private key PAM அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் ஐபியோட சாரி ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸோட ஐபி காப்பி பண்ணிக்கங்க. மொபைக்ஸ் பேஸ்ட் என்ட்ரு கொடுங்க. எஸ் கன்ஃபார்ம். இப்போது நீங்கள் உங்களோட ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. ஸோ அந்த ஐபி தான் இது 192.168.3.105. இதில் சூடு கொடுங்க. இன்டர்நெட் கிடைக்குதா அப்படின்னு இங்கே செக் பண்ணுங்கள். இன்டர்நெட் கிடைக்கல. ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ரம் NAT இன்ஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு சின்ன நெட்ஒர்க் ரிலேட்டட் ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதை மினிமைஸ் பண்ணுங்கள். NAT இன்ஸ்டன்ஸ்குள்ளே போங்க. NAT இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷன் போங்க. அதில் நெட்ஒர்க்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடுங்க. கீழே சேஞ்ச் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் செக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் டிசேபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே உங்களுக்கு நேட்டிங்கே நடக்கும். ஸோ எஸ் டிசேபிள் அப்படின்னு கொடுங்க. நேட்டிங் நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு பிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நேட்டிங் நடந்த உடனே உங்களுக்கு இன்டர்நெட் கம்யூனிகேட் ஆரம்பிச்சு உங்கள் டிபி சர்வரோ இல்லை எந்த சர்வருக்கு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த சர்வருக்கு உங்களுக்கு இப்போ இன்டர்நெட் கம்யூனிகேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ அகெயின் நீங்கள் அந்த நேட்டிங்கை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த இன்டர்நெட் கட் ஆகும். அகெயின் நீங்கள் ப்ரௌசருக்குள்ளே போங்க, அதே நெட்ஒர்க்கிங் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெட்ஒர்க்கிங் எஸ் எனேபிள் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு அங்கே இன்டர்நெட் வராது.
பிங் பண்ணி பாருங்கள், வரல. ஸோ எப்போவுமே அந்த பர்டிகுலர் நெட்ஒர்க் செட்டப்பை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நேட்டிங் நடந்து உங்களுக்கு அந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸுக்கு இன்டர்நெட் கம்யூனிகேட் ஆகும். அகெயின் ஆக்ஷன், நெட்ஒர்க்கிங், சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் செக், டிசேபிள். ஸோ இப்போ நீங்கள் மொபைல் எக்ஸ் போனீங்க அப்படின்னா பிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மூலயமா தான் நீங்கள் எப்போல்லாம் இன்டர்நெட் தேவை, எப்போல்லாம் இன்டர்நெட் தேவை படாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸுக்கு இந்த மாதிரி செட்டப்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலயமா த்ரூ நேட் இன்ஸ்டன்ஸ்லேருந்து நேட் இன்ஸ்டன்ஸை நீங்கள் ஒரு ஜம்ப்பாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஜம்ப்லேருந்து உங்களுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸுக்கு இன்டர்நெட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் இமீடியட்டாக நீங்கள் இந்த மொத்த சப்நெட்டுக்குமே இன்டர்நெட்டை நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி ரவுட் டேபிளுக்கு போங்க. ரவுட் டேபிள், ப்ரைவேட் ரவுட் டேபிளில் போய்ட்டு சப்நெட்டை நீங்கள் அசோசியேட் பண்ணிங்க இல்லைங்களா, அது அகைன் எடிட்டில் போய்ட்டு டிஸ்அசோசியேட், இது ரெண்டையும் அன்செக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த மொத்த சப்நெட்டுக்குமே இன்டர்நெட் கிடைக்காமல் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்ட அஜெண்டாவை இன்றைக்கி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அஜெண்டாவை மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். விபிசி அப்படின்ற ஒரு பவுண்ட்ரி கிரியேட் பண்ணி ஆஸ் பர் ஏடபிள்யூஎஸ் ஸ்டாண்டர்ட் அதுக்கு ஒரு சிஐடிஆர் அசைன் பண்ணோம். அதை ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி ஒன்று பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டுன்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பப்ளிக் சப்நெட்டுக்கு ஒவ்வொன்றும் பப்ளிக் ஒன் அண்ட் பப்ளிக் டூ அப்படின்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் ஐபி கொடுத்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்நெட் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி ப்ரைவேட் ஒன் சப்நெட், ப்ரைவேட் டூ சப்நெட்டுன்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் ஐபி கிரியேட் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணோம். அதில் இந்த விபிசி பவுண்ட்ரிக்கு ஐஜிடபிள்யூ மூலமா இன்டர்நெட் கொண்டு வந்தோம். அதை பப்ளிக் ரவுட் டேபிள் அதில் வந்து ரவுட்டிங் பாலிசி எழுதி இந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸுக்கு, அதாவது இந்த சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கொண்டு வந்தோம். அண்ட் ஆல்சோ நேட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ப்ரைவேட் ரவுட் டேபிளுக்குள்ளே பாலிசி எழுதி நேட் இன்ஸ்டன்ஸுக்கு மட்டும் எல்லா டிராஃபிக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு அங்கே இருந்து ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை எப்போல்லாம் இன்டர்நெட் தேவையோ அப்போல்லாம் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸுக்கு இன்டர்நெட் கொடுத்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க லேப் செஷனில் எல்லாமே பக்காவாக பிங் ஆகிருக்கு. ஸோ இங்கே இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நான் அவ்வளோ சீக்கிரம் கெட் பேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த ஃபர்தர் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃபார் நவ்.